ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஷோவில் ஜானகிராமன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பாத்ரூம் ஆர்கனைசர். ஸோ இந்த பாத்ரூம் ஆர்கனைசரை வந்து நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில். ஸோ மீஷோவில் வந்து இதோட ப்ரைஸ் இதோட வந்து லைக் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன், ப்ளஸ் வந்து இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்கனைசரோட அந்த அந்த இது சொல்லலாம் பேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் நான் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்து கலர் வேறு வேணும்னா கூட நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் கூட பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பிளாக் அண்ட் இது மெட்டல் வந்து வந்து மெட்டல் தான், இது பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ இட் இஸ் மேட் ஆஃப் மெட்டல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டோரியாக இருக்குது அண்ட் வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ நல்ல வந்து நல்ல ஒரு பில் ஸ்ட்ராங். ஸோ இதில் வந்து நல்ல வெயிட் தாங்கும், நிறைய விஷயம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அண்ட் தீஸ் போத். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ். ஸோ இந்த ஸ்டிக்கரை வந்து வாலில் ஒட்டிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கம்பியை வந்து இதில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு. அண்ட் நான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வாங்கியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் மீஷோவில் கிடைக்குது. ஸோ எல் ஷேப்பில் வாங்கினாலும் அந்த கார்னரில் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ எல் ஷேப்பில் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் இதோட சேர்த்து வந்து நீங்கள் இந்த ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் தந்திருக்காங்க. இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல். நீங்கள் இந்த நெயில்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த நெயில்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் வந்து ஒரு தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவ்வளோதான் பேக்கேஜ் கண்டென்ட்ஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அண்ட் எங்கே செட் பண்ண போகிறோம்? ஸோ இது வந்து பாத்ரூம் ஆர்கனைசர் சொன்ன மாதிரி, ஸோ பாத்ரூமில் தான் செட் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து எப்படி செட் பண்ணலான்னு பார்க்க பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ண போகிறது வந்து வாஷ் பேஷனுக்கு வந்து அப்படியே மேலே. ஸோ இங்கே தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசரை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு எங்கே ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த அந்த கம்பியை வந்து கரெக்டாக மாட்ட முடியும். சரிங்களா? இப்போ நான் வந்து அந்த மெஷர்மெண்ட் தான் எடுத்துட்டு நான் வந்து அந்த ஸ்டிக்கரை ஒட்ட போகிறேன். சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா நான் மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக வந்து இந்த பிளேஸ்லையும் இந்த பிளேஸ்லையும். ஸோ சிங்குக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ஒரு மீடியம் ஹைட்டாக நான் வந்து இதை பிளேஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கபிள் அந்த மிரர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது வாங்கியிருக்கேன். அதை நான் ஒட்ட போகிறேன். அதை செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன். ப்ளஸ் நம்ம இந்த வீடியோ முதல்ல பார்க்கலாம். ஸோ நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்ட போகிறேன். சரிங்களா? வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டேன். ஸோ இது வந்து நல்லா வந்து வெட்டாக இருந்ததுன்னா வாலு நல்லா வந்து முதல்ல ட்ரை பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது ஒட்டிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஹூப்பில் வந்து நீங்கள் இந்த ராடை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான வந்து ஒரு பாத்ரூம் ஆர்கனைசர். ஸோ இதில் வந்து நீங்கள் சோப்பு, ப்ரஷ்ஷு, ப்ளஸ் வந்து உங்களோட பேஸ்ட்டு, ஷாம்பூ எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை நல்லா அமுத்துறேன். ஸோ வந்து ஒன்றும் ஆகலை. ஸோ நல்லா விச்சான் பண்ணணும்னு நினைக்கிற வெயிட்டு நீங்கள் தாராளமாக, நம்ம வந்து ரொம்ப வெயிட்டான பொருள் வைக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட், பாத்ரூம் எசென்ஷியல்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அது நல்லாவே இது வெயிட் தாங்கும். ப்ளஸ் இது வந்து மெட்டல் குவாலிட்டி தான், நல்லாவே வெயிட் தாங்கும். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஒரு லுக் கொடுக்குதுன்னு வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் லுக். ஸோ வந்து இந்த வாஷ் பேஷன் மேலேயே வந்து கொச்ச கொச்சன்னு வைக்காமல் இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் வாங்கி க்ளீனாக வந்து ஒரு பாத்ரூம் ஆர்கனைசர் வாங்கி க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் வாங்கி இது மாதிரி நல்ல அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு லைக் ஒரு சிம்பிள்
and decent look in the bathroom neenga maintain pannalam. So indha video ungalku pidichirundha varukama comment pannunga and of course enoda channel ku subscribe pannirunga so that idhu mari nare videos ungala vandu seru. Thank you. Bye bye.